தெய்வத்தில் மேத் சமயம் வேறு இல்லை தெய்வத்தில் மேத் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த அண்ணனடை மடவா உண்மையோன் அடிகோ
இக்கட்டான சூழ்நிலையிலும் விரைவாக ஒரு முயற்சி செய்து
இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக இறைவணக்கம் பாடிய நமது கார்த்திக் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி அதை வெளியிட செய்துள்ள நமது ஐயா அவர்களையும் நன்றி உரை வழங்க உள்ள நமது ஐயா சங்கரவடிகள் அவர்களும் மற்றும் இங்கே குழுமையிருக்கின்ற நமது நாடன் பயில் அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு ஆரம்பித்தோம், அடுத்த சதுர்த்தி வந்துருச்சு. புக்கு ஏன்னா நம்ம ஒன்று நினைக்கிறா கடவுள் ஒருத்தர் நினைப்பார். மொத்தமே 16 பக்கம் முடிவு பண்ணி 20 பக்கம் வந்துருச்சு. நடராஜரில் ஆரம்பித்து நம்ம காரணேஸ்வரர்களில் முடிச்சிருக்கோம் புத்தகத்தை. அதனால் கடைசி நேரத்தில் தோணுச்சு நம்ம சபையில் தான் அதை வெளியிடணும் அப்படின்னு. இது வந்து சுரேஷுக்கு தோணுச்சுன்னு எனக்கு உடனே சொல்லிட்டேன். அப்புறம் உடனே போய் ஐயாவுக்கு கல்வினோடனே ஆஃபீஸ் வந்து நேராக இங்கே வந்து ஐயா கிட்ட அனுமதி வாங்கிட்டு உடனே ஃபோன் பண்ணார். நான் வெளியாக இருக்க ஐயா ஒத்துக்கினார். அதனால் நம்ம இதை கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரே நாளில் முடிவு பண்ணி இன்றைக்கி அருமையாக இதை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பேரும் வந்திருந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்க பேர். அது மட்டுமல்ல, இந்த மின்னிதழ் பிடிஎஃப்பில் உள்ளது. இதை பற்றி அப்புறம் சுரேஷ் எல்லாம் தெளிவாக சொல்லுவார். உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் கூட நீங்கள் வந்து விரைவில் அது புத்தகமாக கூட வெளிவர வாய்ப்பிருக்கிறது. அதனால் நாம் அனைவரும் அதற்காக பிரார்த்தனை செய்வோம். என் புத்தகம் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அழகாக வரவேற்பு உரை அருளிய நித்யானந்தம் அவர்களுக்கு ஒரு மருந்த நன்றிகள். அதுக்கு அடுத்ததாக நிகழ்வாக திருநீலகண்டம் ஒரு அறிமுகம் அப்படின்ட்டு ஒரு இந்த நீலகண்டம் அப்படின்ற அந்த மின்னிதழை பற்றி ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் நான் நேரம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த மின்னிதழ் மட்டும் இல்லை, நம்ம நார்மர் பாதை என்ன அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம கூட பயணிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம 2013 எப்படி நம்மளுடைய ஆர்கனைசேஷன் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றத ஒரு சின்ன கேப்பாக நம்ம பார்க்கலாம். நாகரின் பாதைகள் அப்படின்றது நம்ம அமைப்பினுடைய பெயராக வைத்துக்கொண்டு இறைவனோட திருவுருளால் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். 2013 9 சனிக்கிழமை, அது வந்து ஒரு அழகான நேரம். ஏன்னா அந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பிரதோஷம், அதுக்கு வரக்கூடிய 10 ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. இந்த காலத்துல தான் நம்முடைய நாகரின் பாதையானது உதயமானது. உதயமாகும் போது நால்வரின் பாதை என்ற பெயர் கிடையாது. 20 அன்பர்கள் கொண்ட ஒரு குழுவாக தான் நாங்கள் இந்த யாத்திரையை ஆரம்பித்தோம். முதல் பயணமே சதுரகிரி சங்கர மகாலிங்கம் அந்த தலத்துக்கு யாத்திரை. திரும்பி வரச்சே என்ன பண்ணணும், இரவு சிவராத்திரி அன்னைக்கு நிறைய திருக்கோயில்கள் திறந்தே இருக்கும்ன்றதால நடுநாட்டு தலங்கள் ஒரு 6 தலங்கள் நாம தரிசித்தோம். இப்படி தான் 2013 மார்ச் 9 நால்வரின் பாதை உதயமாகும். நம்முடைய குழுவுக்கு முக்கியமான விஷயம் என்ன, ஒத்த கருத்து ஒத்த பண்புடைய அடியார் பெருமாள். தேக்கழார் பெருமாள் சுந்தரருக்கு திருமணம் செய்விக்கும் போது என்ன பண்றாராம், சடந்து விசவாச்சாரியர் அப்படின்ட்டு ஆள் விட்டு இது மாதிரி சுந்தரருக்கு உங்களுடைய பெண்ணை வந்து மனம் அடிக்கணும்னு கேட்கும் போது அவர் என்ன பண்றாராம், மாப்பிள்ள விட்டுருவாங்களா உடனே, அவங்களுடைய குலத்துல இருக்காங்களா உயர்ந்த மனமும் தான் குணம் உள்ளவனான்னு எதிர்பார்ப்பான். அப்ப ஒத்த கருத்து ஒத்த பண்புடையாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சடந்து விசவாச்சாரியா சுந்தரருக்கு ஒரு சக்தி இருக்கிறார். அந்த தேக்கழார் அவ்வளவு அழகா அந்த பதிவெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போலதான் நம்ம குழுவிலையும் ஒத்த கருத்து ஒத்த பண்புடைய அடியார் பெருமக்கள், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா லைக் மைண்டட் பீப்புள் சொல்லுவாங்க. அது போல அன்பர்களாக வந்து ஒரு 2 ஒரு முறையா இந்த திருமுறை தலங்களை நோக்கிய பயணம் வெகுணமான இருந்தது. ஏன்னா இன்னைக்கு இருக்கா போல 7 முன்னாடி டெக்னாலஜி வரல, அப்பயும் வந்து இது போல ஸ்மார்ட் போன்ஸ்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 16 பக்கங்களுக்கு அந்த மேப்பு சீரியல் நம்பர் போட்டு ஏற்றி ஷீட்ல பிரிண்ட் பண்ணி எடுத்துருப்போம். ஒரு ஒரு தலங்களுக்கு எப்படி போகணும்னு இருக்கா போல சிவாச்சாரிய நண்பர்கள்லாம் ஃபோனில் சேவ் பண்ணிக்க முடியாது. திருவாரூர்னா அங்கே போய் பெரிய அலுவலர் ஒருத்தர் கேட்டு அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி தான் போகணும். இப்படியாக நம்முடைய யாத்திரை குழுவானது 2 3 ஒரு வரையறுக்கப்பட்ட திருமுறை தலங்கள், அதுதான் நம்மளுடைய விசேஷம். என்னன்னா வடகரை பக்கத்துலேயே தென்கரை தலங்கள் இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த 20 தலங்கள், அதாவது நமக்கு ஒரு தெளிவு வேணும் எந்த தலங்கள் தரிசிக்கணும்ன்ற ஒரு தெளிவு வேணுன்றதுக்காக வடகரை தலங்களை 63 தலங்களாக பகுத்து 3 பகுதிகள், தென்கரை தலங்களை 128 தலங்களை 6 பகுதிகளாக பிரித்து 6 பகுதிகள் அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்பட்ட திருமுறை தலையாத்திரையாக நாங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இதை வந்து கொண்டு போகணும். ஏன்னா வழி நடத்துறதுக்கும் ஆள் இல்லை ஐயா. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய தெய்வ இலக்கு
இதையும் எடுத்து சைவம் காட்டு ஓர்ஜில இருக்கு. ஆனா ஒரு குறிப்பு மட்டும் தான் இருக்கும். நம்ம ரொம்ப டீடைல்டாவே வந்து என்ன பண்ணிடும்,
அதையும் ஒரு ரெடி ரெக்கார்டாக வெளியிட்டோம். செப்டம்பர் மாதத்தில் என்ன பண்ணிடும், செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் 6-7 வருடமாக வரக்கூடிய அன்பர்களுடைய அனுபவ கட்டுரைகளை வந்து எழுதி அதையும் ஒரு போட்டியாக அது ஒரு செய்தியாக ஒரு விஷயமாக தான் ஆரம்பித்தோம். கடைசியில் அது போட்டியாக வெளியிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30-27 அனுபவ கட்டுரைகள் வந்தது. இப்படியாக மக்களை வந்து நம்முடைய நாக திரும்பக்கூடிய சிந்தனையிலே நாம் திளைக்க வைத்திருக்கும் போது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கும் போது இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்றது ரொம்ப கடினமான ஒரு வழி. மக்களுக்கு எங்க போய் சேரணும் அப்படின்னா அது ஒரு மின்னியதழாக இருந்தா ஆயிரக்கணக்கில் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு வழியில முதல்ல நம்ம திருச்சிட்டம்பலம் அப்படின்னு தான் நம்ம பெயர் வந்து அதுக்கு யோசிச்சிருந்தோம். ஆனா வந்து அது வந்து பதிவு பெற்ற ஒரு இதழாக வருகின்றது பாண்டிச்சேரியில். அதனால அதை விடுத்து அது கொடுத்து ஒரு நல்ல பேர் சுவாமி திருநீலகண்டம் அப்படின்ற ஒரு பேரை சூட்டணுன்றதுக்காக தான் சுவாமி திருச்சிக்கம்பலத்திலிருந்து மாற்றி செய்து வந்து திருநீலகண்டம் அப்படின்ற பெயரை நமக்கு அளித்துள்ளார்கள். அந்த ஒரு கோட்பாடில இதை வந்து இந்த விஷயத்த இவர்கள் செய்தால் தான் சிறப்பா இருக்கும்ன்ற போல நம்முடைய நித்யானந்தம் அவர்களே வந்து மாதந்தோறும் இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட வந்து கட்டுரை பெற்று அதையெல்லாம் திருத்தம் பார்த்து அது வந்து எப்படி வெளியிடணுமோ அதுக்கு உண்டான அனுபவங்கள் அவர்களுக்கு உண்டு நிறைய கட்டுரைகள் எல்லாம் எழுதுகின்றார். அவரை வந்து இந்த திருநீலகண்டத்துக்கு பொறுப்பு ஆசிரியராக நியமித்து நாம இந்த திருநீலகண்டம் அப்படின்ற மின்னிதழை நம்ம வடிவமைத்திருக்கோம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா சுவாமியுடைய திருவுருள். இதுல வந்து எந்த ஒரு துளி மாற்று கருத்தும் கிடையாது. இரண்டாவது நம்ம கூட இருக்க அத்துணை அடியார் பெருமக்கூடிய ஒருமித்த சிந்தனை. எல்லாருக்குமே வந்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அது போல இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், எல்லாரோடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூடுனாலதான் வந்து நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியானது இவ்வளவு சிறப்பாக மென்மேலும் வருடந்தோறும் மாதந்தோறும் அது வெளியிடுது. அது எல்லாருமே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய அத்துணை பேருடைய ஆசிகளும் ஐயாவை பத்தி முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். அவங்க முந்தாள் நாள் மட்டும்தான் நான் இங்க வந்து கேட்டேன். உங்களுக்கு நம்மளுக்கு என்னைக்குமே நலம் விரும்பி அவங்க நம்ம வீட்டுல வந்து அவங்களுடைய பாதம் பதிந்து வந்து நம்மளுடைய அத அந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் பார்த்து அதுக்கு அந்த அவர் சொன்ன ஒரு வாசகத்தை கேட்டாங்க. அதாவது முதல்ல வந்து படி நடை கூடம் அதுக்கப்புறம் அறை 80 நிலை வந்து நகரக்கூடிய அறை. இதை யூடியூப்ல வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் வந்து இந்த ஒரு பிட்டை மட்டும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வந்து இவ்வளவு அழகா தத்துவங்கள் எல்லாம் சொல்றாங்க யாருன்னு சொன்னாங்க. அது வாயிலாக 2 பேர் கூட வந்து திருமணத்துக்கு கூட வந்து கேட்டிருந்தாங்க. அது போல அழகாக அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, குட்டுப்பட்டாலும் மோதிரகையால் குட்டுப்பட வேண்டும்னு சொல்லுவாங்க. அது போல ஐயாவுடைய ஆசைகள் அவருடைய வந்து நலம் விரும்பி நம்ம எப்போ வந்தாலும் எனக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு நாள் தொடர்ச்சியாக வர முடியாத சபைக்கு நேரம் கிடைக்கும் போது ஐயா கூட வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு போவார். அந்த 1.5 மணி நேரம் நமக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போல இருக்கும். இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அவருடைய பவர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அவர்களுடைய ஆசைகள் நமக்கு எப்பவுமே உண்டு. இந்த நிகழ்வு நடத்துறதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்ததற்கும் ஆசிகள் வழங்கியதற்கும் இந்த விழாவை தலைமை என்று நடத்தி கொடுத்ததற்கும் விஷயம் தெரிஞ்சுக்காங்க. அவங்களுடைய ஆசிகள் நமக்கும் நம்ம எல்லாருக்கும் நம்மளோட குழுவுக்கும் என்னைக்கும் வேண்டும் அப்படின்னு அவருடைய திருவடிகளை வந்து இப்பொழுது நம்ம ஆவலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருநீலகண்டம் என்ற மின்னிதழ் வெளியீட்டு விழா அன்பு செய்தல் விழா. நம்ம மரியாதை செய்யணும் சொல்ல மாட்டோம், அன்பு சிறப்பு விருதனை மரியாதை செய்வதும் இல்லாமல் அன்பு செய்தல் விழாவாக இப்பொழுது நடைபெறுகின்றது. தம்முடைய தாம்பரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா பாலசுப்ரமணியம் சார் இருக்கக்கூடிய சங்கரவடிவேல் ஐயா அவர்கள் எங்க இருந்தாலும் ஐயா வாங்க முன்னாடி. நம்முடைய 2-3 வருடங்களாக
அது வந்து அவ்வளோ ஒரு பெரிய வெற்றி அடையுது அப்படின்னா இவர் ஒருத்தரால மட்டும்தான் அந்த வெற்றி அந்த வெற்றி அந்த வெற்றி. இதை எந்த சபையில வேணாலும் நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா அமைப்பு நாம நடத்தினாலும் சரி நான் மட்டும்ன்றது கிடையாது, எல்லாமே நமது நமது அப்படின்றதா நமதுல இருந்தாலும் ஆனால் தனி மனிதனாக காலையில 7-8 மணிக்கு வந்தார்னா வீட்டில் பூஜை முடிச்சுட்டு நைட்டு 8:30 மணி வரைக்கும் அந்த அரங்கத்தில் முழுக்க இருந்து அந்த அரங்கத்தை அவ்வளோ வந்து மக்களுக்கு சென்று சேர்க்கக்கூடிய பெரும் பணியை செய்யக்கூடிய நம்முடைய சக்கரவடிவேல் ஐயா அவர்கள் அவர்களை இந்த தருணத்திலே நாம் அன்பு செல்லும் போது நம்முடைய கடமையாக நாம் பார்க்கிறோம். இது எதுக்காக அன்பு செலுத்துறோம் அப்படின்னா நீ வர காலங்கள் எல்லாம் அவர் சிறப்பா செயல்படணும் அப்படின்னு வருது வெளியிடப்பட்டது ஐயாவுடைய திருக்கரங்களாலே. நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் அதை சொல்லணும்னு இருந்தேன். இல்லை என்னன்னா
நிறைய பக்கங்கள் இல்லாமல் ஒரு 16-18 பக்கங்கள் இதை வந்து மக்கள் ஒரு புரிய அளவே வந்து படிக்கணும், முழுத்தியும் படிக்கணும் அப்படின்றதுக்காக திருமுறை தலங்களை பற்றி நம்முடைய வித்யானந்தம் அவர்கள் தொடங்கவே இல்லை. மாதம் ஒரு திருமுறை தலம் உண்டு. இந்த முதல் மாதில் திருமண தடை நீக்கும் திருமறைகள் அப்படின்னு ஒரு தலம், முதல் தலம். அதுக்கடுத்ததாக நம்முடைய அன்பருடைய அனுபவ கட்டுரை, நாகரின் பாதையுடன் எனது பயணம், எனது அனுபவம், எனது உறவு, பயணத்தினால் வரக்கூடிய அனுபவம் உறவு அப்படின்ற ஒரு தலைப்பில் அன்பர்கள் கட்டுரை எழுதுகிறாங்க. அது மாதம் ஒரு அன்புடைய கட்டுரை எழுதலாம். மூன்றாவதாக திருப்புகட்டல் தளம், தேவர் கூடியவனின் திருப்புகட்டலம் என்ற ஒரு தொடராக அடியன் வந்து அதை வந்து எழுதுக. அதில் வந்து முதலாக பெரும்பேறு கண்டிகை, பெரும்பேறு அழிக்கக்கூடிய தளமாக பெரும்பேறு கண்டிகை அப்படின்ற தளத்தை பற்றி அடியன் ஒரு தொடர் எழுதுகின்றேன். மூன்றாவதாக ஒரு ஞானிகளை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வண்ணச்சரவம் தண்டமை சுவாமி அவருடைய தமிழகம் கண்ட ஞானிகள் என்ற தலைப்பிலே அது ஒரு மூன்றாவது தொடராக இந்த மின்னிதழில வெளிவர இருக்கின்றது. மாதந்தோறும் வந்து நம்முடைய செயல்பாடுகளும் மற்ற அமைப்பினர்களுடைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் வரும் மாதங்களிலே அதையும் இந்த மின்னிதழில சேர்த்து வெளியிடலாம் என்று எண்ணம். நீங்கள் கலர்ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. இப்படிதான் நம்முடைய மின்னிதழ் மாதந்தோறும் வெளிவர இருக்கின்றது. இப்பொழுது முக்கியமாக கட்டமான ஐயாவுடைய வாழ்த்துறை நம்முடைய அமைப்பிற்கு இந்த நிகழ்ச்சி இணையிருக்கு. அதாவது இது ரொம்ப அருமையான நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்க. ஐயா பற்றி மொதல் வரது வந்து மேரட்டு இப்போ சொல்லிட்டு நான் சொல்லலை, இதான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நான் சபைக்கு திரும்ப முதல்ல அம்மாவுக்கு வந்திருந்தா அதுக்கு நடுவில் ஒரு கோர்ஸ் வச்சு திரும்ப வரும்போது ஐயா ரொம்ப சிறப்பாக நடத்திருந்தாங்க. ஒரு நாள் இங்கே ஒரு சொற்பொழி பண்ணுறவர் வரல, அப்போது ஐயா பேசினாங்க. சுரேஷ் சொன்ன மாதிரி அந்த வாக்கு எனக்கு தெரியுமா, அவர் என்ன கண்ண முடிப்பாரு பாடம் சொல்லினே போனார். இவ்வளோ நாள் இவர் பேச்சை கேட்காம முடியுமே நம்ம அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக வச்சிருக்கு. அதனால் அந்த கருத்துக்கு எப்படின்னா ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. தானாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் புதுசாக வந்து கண்டுபிடிச்சு சொல்லலாம், சொல்கிற திருமுறைகள் ஆகட்டும், அந்த கோயிலை பற்றி சொல்லும்போது அது இங்கே உட்காந்துச்சுன்னா போதும், நமக்கு இங்கே ஏறக்கூடாது. அப்போ வந்து இங்கே ஏறணும், இங்கே இருந்துச்சுன்னா போறேன் நில்லு
டிராக்டர் வர ஏறிக்கலாம் அப்படின்னா, அந்த டிராக்டர்ல போயிட்டு அந்த கோயில பார்த்து நல்ல வேலை அதுல கரண்ட் வந்துருச்சு, அப்புறம் ஒரு பஸ் கிடைச்சது, கூடு வந்து சேர்ந்துட்டேன். எது சொல்ல வரேன்னா, அந்த காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு போனோம், நம்ம சுரேஷ் போற வண்டியில போனா தெரியுமா கோயில் வாசலு பாக்கிடுவாங்க, நீங்க அதை தூக்கிட்டா போதும், அது வந்தக்குள்ள கோயில் வந்து சேர்ந்துடும். ஆனா அவ்வளவு சொல்லுதான், மூணு வேலையை சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு நல்லா கோயில் வாசல்ல போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப அருமையா திருப்தியா வரலாம். ரெண்டு நாள் 20 கோயில், நான் 2024 25 கோயில் பார்த்தேன். அட்டவழியே போனோம் நாங்க மூணு பேர், அது ரெண்டு பேர் வயசானவங்க, என்னப்பா எங்க சாப்பாடு கொடுக்காம கூட்டம் போறாங்க. அந்த மாதிரி நம்ம இதே மாதிரி சுரேஷ் போட போகும்போது அதே மாதிரி 20-30 கோயில் நம்ம பாத்துறோம். அது இன்னும் கிட்டத்தட்ட அதே சொன்ன மாதிரி ஒரு 25 கோயில் தான் நானும் பார்க்க வேண்டியது, 278 மீது எல்லாம் முடிச்சிட்டோம். வடநாட்டு தலைகள் இங்க கோரிக்கையா வச்சிருக்கோம், அவருக்கு கூடிய சீக்கிரம் ஒரு கல்யாணம் ஆகி 50 சமயத்துல வடநாடு யாத்திரை போகணும்னு வேண்டிக்கிறேன். அவருக்கு மரியாதை செய்யணும். சம்பந்தி வீட்டு சண்டை வேற வழி இல்ல, குடும்பத்துல குழம்பு வராம வந்தா சரி. கலகத்திரளே போற்றி அதுபோட சிவஜன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அவரும் அறியா இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர்ப்பொழுது உத்தரகோதம் அங்கையுள்ளாய் எது எம்மை புரிவோம் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே இது எம்மை பணி கொள்ளுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே நாடகத்தாரும் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றேன் இடையரா அன்புணக்கன் ஊடகத்தே நின்று உருகத்தந்தருள் உடையானே. எல்லாம் வல்ல அம்பரவாக பெருமான் அற்புதம் தன்மையினாரும் நாவலூர் பெருமக்களுடைய குருவருளாரும் அவருடைய திருவருளாரும் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக நால்வரின் பாதையினுடைய திருநீலகண்டம் என்கின்ற மின்னிதழ் வெளியிடுகின்ற அவர் வாய்ப்பு அன்பு கூர்ந்து தயை கூர்ந்து அவருடைய அவருடைய அடியான் வைத்துள்ள மரியாதை காரணமாக அவர் எங்கிட்ட ஒப்படைச்சார். ரெண்டு நாளைக்கு முன்னதான் வந்தார், கேட்ட உடனே சரி அப்படின்னாரு. அப்புறம் சில வசதிகள்லாம் கேட்டார், அதெல்லாம் நான் கற்பிருக்கேன், மைக் வைக்கலாமான்னு கேட்டார். கரோனா காலமாக இருக்குது, யாராவது வந்தாங்கன்னா அது ஒரு தொந்தரவாக போவதெல்லாம் வேண்டாம், நம்ம அமைதியாக ஆடம்பரம் இல்லாத நல்ல அழுத்தமாக செய்வோம் இந்த விழாவை அப்படின்னு சொன்னேன். இது ஒரு விஞ்ஞானம் கலந்த விஞ்ஞான விழா, அதாவது பக்தி செய்யணுமா, பக்தி செய்வது ஒரு படாடோபம் வந்துடும். ஆனால் படாடோபம் இல்லாத இந்த விழாவை மிக சிறப்பாக செய்வதற்கு நம்முடைய சுரேஷ் குரியன் ஒத்துக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் குரியனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்கள் ஒரு இந்த லோகோ ஒன்று செய்தார், ஒரு அடையாளம் இது, அப்போ ஒரு விழா நடத்தினார் சுப்பு சுப்பிரமணிய சாமி கோயிலில், அடியாரையும் கூப்பிட்ருந்தாங்க, அங்கே போயிருந்தேன், அவங்களையும் செய்தோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு திருவாரூருக்கு மதுரைக்கு பக்கத்தில் திருவாரூர் மணிவாசிக்கு பிறந்த ஊரில் ஒரு திருவாசி முற்போது செய்யணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு ஒரு எனக்கு நல்ல அருமையான ஒரு பேருந்து ஏற்பாடு பண்ணி இப்போ கூடவே மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து எல்லா வேலையும் செய்துட்டு அதை கூட மதுரையிலேருந்து விடைபெற்று கொண்டார் அந்த திருவாசி. அப்படி ஒரு நெருக்கமான நண்பர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பணிவு என்னை ரொம்ப திக்குமுக்காடு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய படிப்புக்கும் என்னுடைய படிப்புக்கும் ஏணி வச்சா எட்டாது. அப்படி இருந்தாலும் அவர் நல்ல பணிவாக இருந்து எதுவும் உங்களுக்கு அப்படின்னு கேட்பார். நான் அவருக்கு என்னால் முடிஞ்சது இந்த வேலையை நீங்கள் செய்ய அந்த வேலையை செய்யணும்னு அவர்கிட்ட சொல்லுவார். அவரும் பொறுப்பாக இருந்து செய்வார். அது ஒரு பெரிய இது எது எதுக்காக சொல்லணும்னா, முதல் முதல்ல சொல்லும்போது இந்த விழாவினுடைய ஒரு அமைப்பாக இதை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு எனக்கு
ஒரு வாய்ப்பை தந்த சுரேஷ் குரியனுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறார். அதுக்கு அடுத்ததாக இந்த திருநீல என்ற சொல்லு இருக்குது பாருங்க, சொன்ன முதல்ல திருச்சி தமிழம் தான் ஆரம்பித்தோம், அது திருநீலகண்டம்னு முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. அதுவும் சிதம்பரத்தில் தான் நடந்தது. இந்த பக்கம் திருச்சி தமிழம்னா அந்த பக்கத்தில் இளமையாக்கினார் கோயில் தான், அங்கிருந்த புயவனாரு திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொன்னார். ஆக அந்த திருச்சி தமிழமும் திருநீலகண்டமும் ஒரே ஒரு தெருவு தான் வித்தியாசம். ஆக மொத்தம் திருச்சி தமிழத்தில் திருநீலகண்டமாக மாறிச்சு. ராஜான்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அதுக்கு ஒருத்தர் தியாகராஜா, ஒருத்தர் வந்து நடராஜா. நடராஜா கலைக்கும் இருக்குந்தாக்கா தியாகராஜா அவர் தான் ராஜா, தியாகம் செய்யறதுலேயும் ராஜா அவர் தான். இந்த உலகம் உய்வதற்காகவும் இந்த தேவர்களையும் அந்த மாணவர்களை காப்பாற்றுறதுக்காகவும் திருநீலகண்டம் என்ற அந்த விஷத்தை அறிந்து திருநீலகண்டம் எப்பவுமே தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். அடிபட்ட உடனே தான் அம்மா ஞாபகம் வரும். அடிபடுற பேரில் அம்மா கூப்பிட்ட சாப்பாடு கூப்பிட்ட கூட தீர்மா வரேன் அப்படின்ட்டு போயிடும் இல்லையா, அப்படிதான் போகும். குழந்தைங்க சீக்கிரத்தில் வராது, இந்த மாதிரி கெஞ்சின்னு இருப்பாங்க, டே வாடா சாப்பிட்டு போடா அப்படின்னு. அப்புறம் ஏதாவது ஒன்று அடிபட்டுருந்தும் வச்சுக்கேன், உடனே அழுகிட்டே முடியாது. அப்படிதான் ஓடின்னு வந்தாங்க எல்லாரும். அப்போ அந்த ஆலகால விஷயத்தை உண்டு அந்த கண்டம் கருத்ததுனால வந்து திருநீலகண்டம் பேர் வந்தது. அந்த திருநீலகண்டம் என்கிற பேர் இருக்குது பாருங்க. இன்னைக்கு வந்துக்கிற கொரோனா, பன்றி காய்ச்சல், இந்த மாதிரி விஷக்காய்ச்சல் இதெல்லாம் வருது பாருங்க. அப்போதான் எல்லா திருமுறையாளர்களும் ஞாபகம் உணர்ந்து அபிநிக்கின்றனையா, எல்லாரும் திருநீலகண்ட பதிகத்தை படிங்க அப்பிரிக்கின்ற நிறையாமிருந்து சொல்லும் மகிதருவி உயிரினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊற வந்து கைவினை செய்தும் பிரான்கடல் முடியும் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் காவிரிட்டும் புலம்பரவிட்டும் கனிமரத்தால் ஏவிரியால் எயில் மூங்கரித்தீர்ந்து இருபடும் பூவினை கோயில் மலரடி ஒற்றும் நாவடியும் தீ வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் பத்து பால் பதினோரு பால் மிகச் சிறப்பாக அறிவிச்சிருக்கேன். எல்லாத்திலும் கடைசியை வார்த்தை திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லிடும். திருநீலகண்டம்ன்றத ஒரு பஞ்சாட்சர் மந்திரமாகவே சொல்லப்படுகிறது என்பது மட்டும் நமக்கு உங்களுக்கு நினைவுபடுத்து. திருநீலகண்டம் என்கின்ற வார்த்தை மிக சிறப்பான வார்த்தை. அந்த சிறப்பான வார்த்தை எத்தனை பேர், அதாவது யாராலையும் முடியாத ஒரு பெரிய செயற்கரிய செயலை செய்தது இந்த திருநீலகண்டம். ஒரு குயவர் வீடுங்க, அவர் எவ்வளோ பெரிய வீடு இருக்கும்னு நினைக்கிறீங்க? குயவரார் வீடு எப்படி இருக்கான்? அந்த காலத்து வீடு சின்ன ஒரு குடில் இல்லையா, சின்ன குடில் தான். அந்த குடிலுக்குள்ளே அவங்க இருந்தாங்க. இவர் இயற்கைக்கு மாறாக ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். அந்த அம்மா என்னை தொடாத திருநீலகண்டம் நாங்கள் அந்த ஒரு வார்த்தைக்கு அப்போ கட்டுப்பட்டாங்க. நீ நாடி சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லலை. அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இனிமே அப்படி நீ எம்மைன்னு சொன்னதுனால இனிமே அப்படி எந்த வண்டியும் தொடர்றது இல்லை நான் அப்படின்ட்டார். அந்த திருநீலகண்டம் என்கிற வார்த்தைக்கு இருக்கின்ற உறுதி, அது மாதிரி இந்த மின்னிதழ் இந்த திருநீலகண்டம் என்கிற ஒரு சைவ புரட்சியாக செய்யணும். என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் இங்கே ஞானத்திறன் ஒரு அற்புதமான நூலை நம்முடைய செந்தமிழரசி சிவகுமார் அவர்கள் வெளியிட்டாங்க. இன்னைக்கு மிகச் சிறப்பாக இது எல்லா நாடுகள்லையும் பரவி இருக்கிறது. அதே மாதிரி இந்த மின்னிதனும் மிக சிறப்பாக பரவி எல்லா வளங்களும் நலங்களும் மக்களுக்கு சென்று சேருகின்ற மாதிரி செய்ய வேணும் அப்படின்னு சுரேஷ் புரியனுடைய அந்த அவா பூர்த்தியாக வேணும் என்று எல்லாம் வல்ல என்னுடைய ஆன்மீக மூர்த்தியான அமராவத பெருமானுடைய திருவடிகளை இறங்கிக் கொண்டு இந்த அற்புதமான தருணத்தில் அவர் சொன்னார், ஒரே சொன்னார், தமிழினம் தான் தொன்மையான இனம்ன்றதுக்கு நிறைய சான்றுகள் வந்திருக்கு. எத்தனை சான்றுகள் சொன்னாலும் அவங்க எதை செய்தாலும் அதை ஒரு அற்புதமாக செய்வாங்க. அதுதான் படி நடை கூடம் முற்றம் அறை அப்படின்னு வச்சாங்க. அதுதான் அவருடைய அவருடைய வீட்டினுடைய புதுமனை பூவிடாத நான் சொன்னேன். அந்த காலத்தில் கட்டும் போதே முதல்ல படி, படினா ரெண்டு பொருள், ஒன்று கல்விய படின்னு அர்த்தம், இன்னொன்று படிமா இருந்தது படின்னு பேர். படிஞ்சாதான் மேலே ஏற முடியும். அதுக்கப்புறம் அடுத்த பகுதிக்கு நடைன்னு பேரு. அது மாதிரி நடகள் படித்த மாதிரி நடகள். அப்புறம் நாலு பேரோட கூடி இருக்கணும், அதனால கூடம். அதுக்கப்புறமா அதில் தெளிவாக இருக்கணும், முற்றம்னு பேர். அதுக்கு தான் தெளிவு. அந்த காலத்தில் நடங்கி வைக்கிறது போக்குவரத்துல முற்றத்தில் வைக்கும், முற்றத்தில் வைக்கும் அப்படின்பாங்க. முற்றத்தில் வெளிச்சம் இருக்கும்,
அங்கே வைக்கிறோம். அதுக்கப்புறம் இன்ப துன்பங்களை நுகர்ந்து கொள்வது இப்படி மிக தெளிவாக இருந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். அந்த வீடு கட்டுற போது கூட இவ்வளவு செய்தார். அதைதான் சொன்னார், மிகச்சிறப்பான ஒரு நிலையை அடைந்தவர்கள் லாபப்படுத்தினார் அவர்கள். அவருக்கு முறையான முறையில் சொன்னார், அதை திருத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி திரும்ப அதை நினைவுபடுத்தினேன் உங்களுக்கு என்று சொல்லி இந்த திருநீலகண்டம் என்கின்ற அற்புதமான ஒரு விண்ணிதழ் மிகச் சிறப்பாக இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணிதழ் இங்கே இந்த சபை வந்து தொன்று தொட்ட சபை. இதில் பழைய காலத்தில் இருக்கிற பெரிய மனிதர்கள் தான், திருவிக்காமுதல் எடுத்து சொல்லணும்னா என்னுடைய வாரியார் சாமிகள், திருப்பாதிப்பு ஞானியார் சாமிகள், அழகரடிகள், ரசபதின்னு ஒருத்தர், ரொம்ப பேருக்கு தெரியாது வாரியாருக்கு நிகரான ரசபதி, சண்டபாரதம் சோமசுந்தர நாயக்கர். அதுக்கப்புறமா அண்மையில் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய காலத்தில் பெரிய ஆளாக நான் கருதுனேன் இங்கே இசைப்பேர் இந்த தர்மபுரம் சாமிநாதன். அதுக்கப்புறமா இன்னைக்கு சொன்னார் பாருங்க, இந்த மிக சிறப்பாக இந்த யாத்திரையெல்லாம் செய்வது, தலை யாத்திரை செய்வதில் நிகரற்று விளங்கிய எங்களுடைய சிவநெறி செம்மல் ஒளியார ஆடவர் சிவர்கள், அந்த மாதிரி பெரிய மனிதர்கள்லாம் இந்த சபையில் வந்து அலங்கரித்திருக்கிறார். அதுக்கப்புறம் நம்முடைய செந்தமிழரசர் சிவகுமார் அவர்கள் இங்கே தான் முதல் முதல்ல அவருடைய துவக்கமாக பேச்சு ஆரம்பித்து இன்னைக்கு அவருடைய அவருடைய இன்னைக்கு வானூர்தியும் வானடாவிய அளவிலையும் அவர் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறார். அதுக்காக என்னுடைய நடராஜ பெருமானுக்கு நன்றி தெரிவித்து, அதே மாதிரி இந்த மில்லிதழ் மிக சிறப்பாக வர வேண்டும், எல்லா நலன்களையும் பலங்களையும் இதை படிக்கின்றவர்களுக்கு பெற வேண்டும் என்று சொல்லி நால்வரை பற்றி நம்ம தமிழ்நாட்டை அப்படி தான்னா தெரியாது. அது அதுலேயும் சில பேருக்கு நால்வரை பற்றி சொன்னீங்கன்னா தெரியவே தெரியாது. அதுலேயும் ஒரு ஒரு வருத்தத்தக்க செய்தி தான் இது. என்ன பண்ணுறது நம்ம அந்த காலத்தில் மடங்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா ஒரே இடமா உட்காந்துட்டாங்க. அந்த காலத்தில் சில கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு போட்டு ஒரே இடமா வச்சு, ஆனால் அந்த சொல் பிரசங்கம் இருந்து பாருங்க, அந்த பிரசங்கம் மாதிரி சொல்லி சொப்பொழிகளை செல்லும் சொல்லும்போது தான் அதனுடைய தாக்கம் நடக்கும். அதில் மிகச் சிறப்பாக செய்தவர் எங்களுடைய நம்முடைய ஞானியார் சாமிகள். ஞானியார் சாமிகளும் பாரியார் நிகரற்ற, எனக்கு தெரிஞ்ச நிகரற்ற பெரிய ஞானி அவர் தான் என்னை பொறுத்தவரைக்கும். அற்புதம், அவருடைய உரைகளெல்லாம் கேட்டவங்கலாம் பாக்கியவான்கள், எல்லாத்தையும் சொல்லுவார். சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு அவர் சொன்னாக்கா பக்கத்தில் இருக்கிற தியேட்டருக்கு சினிமா சினிமா தியேட்டருக்கு காலியாக இருக்கும் அந்த காலத்தில். அப்பொழுது ஒரு மிக சிறப்பாக செய்தவர்கள் நாம் எடுத்து போய் சேர்க்கணும், தெரிஞ்சாதானே எடுத்து போய் சேர்க்க முடியும். தேங்காய் ஏன் உடைக்கிற, நான் உடைச்சா நான் உடைக்கிறேன், கற்பூரம் ஏன் ஏத்துறேன், எங்கள் தாத்தா ஏத்தனாரு நான் ஏத்தேன், ஏன் இந்த கோயிலுக்கு போகிறேன், எங்கள் தாத்தா போனா இப்படிதான் பதில் சொல்லுவாங்களே தவிர இந்த சின்ன குழந்தைங்களை என்ன பண்ணுவோம், சும்மா சாமி கட்டணும் அப்படின்னு அடைக்கணும். ஏன்னா இவங்களுக்கே தெரியாது, ஆணவம் கண்ணும் மாயின்ற மும்மையை நீக்குவதற்குத்தான் தேங்காயை உடைக்கணும். அந்த ஆணவம் கண்ணும் மாயை நீங்கின பிறகு அது பரிசுத்தமாக இருக்குன்னு என்னுடைய மனம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இறங்கிட்டு தேங்காய் உடைக்கணும். நீங்கள் செந்தவன் அடிச்சு சொல்லும்போது சொல்ல சட்டிக்கு பெருசாக வாங்கினு கோயிலுக்கு வாங்கிட்டு சின்னதாக வாங்கிட்டாரு, நாளைக்கு சட்டி போனோம் சாமிக்கும் ஆச்சு வீட்டில் சட்டிக்கும் ஆச்சுப்பாரு. இந்த மாதிரி கணக்கில் இல்லாத இறைவனுக்கு கொடுக்கின்ற பொருள் ரொம்ப உன்னதமான பொருளாக இருக்கணும் அப்படின்னு வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, நாம திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் சுந்தரரையும் மாணிக்க வாசத்தையும் தெரிஞ்சுக்கணும். அவர் சாமி என்ன பண்ணார் தெரியுங்களா, குழந்தைங்க கிட்ட தான் எடுத்து கொடுத்தார், வயசானவங்க கிட்ட கொடுக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் மிக சீக்கிரம் அறிவு கிடைச்சிது. திருஞான சம்பந்தருக்கு 3 வயசு, அந்த திருஞான சம்பந்தரோட நேராக மெய்கண்டார் பார்த்தீங்கன்னா சாத்திரம் சொல்ல மெய்கண்டாருக்கு 2.5 வயசு, சாமிக்கு 8.9 வயசு, குமரகுருவருக்கு 5 வயசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட தான் இத்தனை மணிக்கு சேர்த்தார், ஏன்னா அதுகிட்ட ஆழமாக பதிஞ்சிடணும். அதே மாதிரி நம்ம சுரேஷ் புரியணும் மிகச்சிறப்பாக இந்த பணியை எடுத்து செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் மிக, அதாவது நான் சொல்லும்போது சொல்லுவேன், மிக தைரியமாக எல்லா விதமாக பயணத்தையும் ஏற்பாடு பண்ணி அந்த பயணத்தை வழி நடத்துறதுன்னு பாருங்க ரொம்ப சிரமம், உங்களுக்கு தெரியாது. வர்றவங்க எல்லாரும் முன்சீட்டே எனக்கு கொடுக்கணும் பாருங்க.
முன்சீட்டே எனக்கு கொடுக்கணும்பாங்க. ஐயா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்னை வந்து கேட்டார் ஒருத்தர், நீங்கள் நடத்துங்களேனாரு. அந்த வேலை எனக்கு வாணாம் பாடிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி ஒரு பொல்லாப்பு வேறு எதுலேயும் வராது. நல்லா சம்பாதிக்கிறான் அவன். அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் தெரியாது. அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டமும் தெரியாது, ஒன்றும் இல்லை, நல்லா சம்பாதிக்கிறான் ஐயா அப்படிம்பாங்க. அவங்களுக்கு முயற்சி பண்ணி பார்த்தா தெரியும் அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள். எல்லாரும் அங்கே இருக்கிற சீட்டு 55 சீட் இருந்ததுன்னா 55 சீட்டில் ஃப்ரண்ட் சீட்டு தான் 20 சீட்டு கேட்பாங்க. பின்னால் இருக்கிற சீட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு வயசாகிடுச்சு, ஹார்ட் அட்டாக், ப்ரெஷர், நான் உடனே இறங்கிறணும், அப்புறம் டயாபிட்டிஸ் இருக்குது, உடல் இப்படிலாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் எங்கள் ஆடல் அரிசியாக இருக்காங்க பாருங்க, அவங்க சொல்லும் போதே ஒரு ஒரு விழாவில் போனீங்கன்னா முதல்ல இந்த யாத்திரையில் போகும்போது ஒரு இடத்துல போய் எடுத்துகிட்டு காலையில் சிவபூஜை பண்ணுவாங்க. சிவபூஜை பண்ணிவிட்டு ஒரு உரை கொடுப்பார். அந்த உரையை கேட்குறவங்க ஒட்டிப்பாங்க மாதிரி ஆகிடுவார். அவங்களுடைய ஆணவம்லாம் அப்படியே அடங்கிடும். அப்படி மிக சிறப்பாக அந்த வழி நடத்தினார் ஆடல் அரசர்கள். அதே மாதிரி நம்முடைய சுரேஷ் புரியினவர்கள் அன்பு குறித்து பார்த்தா அந்த பயணத்தில் வந்தவங்கலாம் சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரொம்ப சின்ன வயசாக இருந்தால் கூட நல்லா செய்கிறா இருக்கேன், ஒரு டேலண்ட் இருந்தீங்க அவர்கிட்ட அப்படின்னு ஆங்கிலத்தை கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு ஆங்கிலம் புரியாது, இருந்தாலும் அது தெரிஞ்சுக்குவேன். ஆக மொத்தம் மிக சிறப்பாக இந்த பணியை செய்கின்ற சுரேஷ் புரியினவர்களும் இந்த திருக்கூட்டத்தாரும் இந்த நால்வர் பாதைன்னு பேர் எடுத்தாங்க பாருங்க, அந்த பேர் சிறப்பு. நால்வர் பாதையில் நாலு பேர் போன பக்கம் போ சொல்வாடுக்கே தான், நாலு பேர் போன வழியில் போனால் நல்லதுயா. அந்த நாலு பேர் யார் கண்டவங்களா? இந்த நாலு பேர் தான் திருஞானசம்பந்தர், திருநாகசர், சுந்தரர், மாணிக்கவாசன், நாலு பேர். அதுதான் தான் அந்த காலத்தில் படித்துறைன்னு பேர். குளத்துக்கு நாலு வழி இருக்கும், நீர் தான் நமக்கு முக்கியம். அந்த குளத்தில் இருக்கிற நீரை எடுக்கிறதுக்காக நாலு துறைகள் இருக்கும். அந்த நாலு துறை மாதிரி இந்த நாலு பேர் இருந்தாங்க. ஒருத்தர் திருஞானசம்பந்தர், சத்புத்திர மார்க்கம்னு சொல்லுவாங்க. சத்புத்திர மார்க்கம்னு என்னன்னா அப்பா அம்மா குழந்தை அவ்வளோதான். அப்புறம் வந்து ஆண்டான் அடிமை, நீ ஆண்டான் நான் அடிமை, நான் முதலாளி நான் அடிமை. சுந்தரர் அப்படி இல்லை, சகமார்க்கம், நீ நானும் ஒன்று நண்பர்கள் வா. ரெண்டே ரெண்டு பேர் தாங்க பாக்கெட்டில் கை விடுவாங்க. ஒருத்தர் மனைவி, ஒருத்தர் நண்பன். நண்பன் என்ன போடணும், டக்குன்னு கை விடுவான் பாக்கெட்டில் கை விடுவாங்க. அது மாதிரி சகமார்க்கம் என்ற சுந்தரருடைய தோழமை மார்க்கம். எனக்கு எதுவுமே வானாயா, நீ தான் ஓன், உன் திருவடி இருக்கணும், அது போதும் எனக்கு அப்படின்னு நினைச்சவர் மாணிக்கவாசர். அதுதான் ஞான மார்க்கம். அது எவ்வளோ சீக்கிரம் வந்துடுமா என்ன, அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் வராது. இதுதான் படிப்படியாக போய் அதில் சேரணும் அப்படின்னு அந்த படிநிலையை வைத்தார்கள் என்று சொல்லி இந்த நால்வர் பாதையில் மிக சிறப்பாக இந்த பணியை செய்கின்றது. அதில் இளவலாக இருக்கிற நம்முடைய சுரேஷ் புரியன் அவர்களுக்கும் அவங்க சீக்கிரம் திருமணம் ஆகணும்னு என்னுடைய ஆண்மனே பெருமானை வேண்டி அவர் இன்னும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி எல்லாம் வரல இறைவனுடைய திருவருளாலும் எல்லாவற்றும் இது வாழ்த்துறைன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு தகுதி இருக்குதோ இல்லையா, ஆனால் தகுதியும் படுத்திக்கவனுவாங்க. இங்கே தர்மபுரத்தார் சாமிநாதர் என்ன பண்ணார், முத்தாளம் துறையா இருக்கும் ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த பட்டத்தை சாமி இந்த மாதிரி பட்டம் கொடுக்குறாங்க, எனக்கு என்னமோ அது சரியாக படலை அப்படின்னா அவ நீ ஏன் கேட்கல, அவங்களா கொடுக்குறாங்க. அதுக்கு தகுதி மாதிரி தகுதியாக மாற்றிக்க, தகுதியாக நினச்சிதானே ஒன்று கொடுக்குறாங்க, தகுதியாக மாற்றிக்கிறான். அந்த மாதிரி எனக்கு தகுதி இருந்ததோ இல்லையோ, தலைமையாக இருந்து வாழ்த்துறை செய்வதற்கு வாய்ப்பளித்த சுரேஷ் புரியினவர்களுக்கும் இந்த திருக்கூட்டத்தார்கள் நன்றி. நன்றி, வணக்கம். அதாவது இந்த வாழ்த்துக்கு ஒரு கரு ஓருணும், அது ஐயாவுடைய திருவாக்கிலிருந்து நம்ம எல்லாமே ஒரு 15 நிமிஷமாக உணர்ந்திருக்கோம். இதுக்கு அடுத்த நிகழ்வாக நன்றியுரை வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் மட்டும் ஒரு சின்ன நிகழ்வு. கரெக்டாக 6:30 ஆரம்பித்தோம், 7:10 ஒரு 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடத்துக்குள்ள விழா நிறைவு செஞ்சிடலாம். 2 அன்பர்கள் நம்முடைய இந்த அழகான நிகழ்ச்சியிருக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து நம்மளை வந்து மகிழ்ச்சி செய்திருக்கிறாங்க. ரெண்டு பேர் யாருன்னா நம்முடைய கே கலிங்கம் ஐயாவர்களும், இதே போல் இன்னொரு நலம் இருக்கு நமக்கு இந்த வெல்வெட் கண்டிப்பா. அதாவது நம்முடைய
நம்முடைய மனசு எங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோ அதுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா சாமியை வந்து அமைச்சு வைப்பாரு. அதே போல சிவகுமார் ஐயாக்கு வந்து நம்ம மனசுல நினைச்சுட்டு இருக்கும் போது நந்திய பெருமானார் நம்ம ராமலிங்க அம்மையை வந்து நம்ம இந்த தளத்துக்கு அமைச்சு வச்சிருக்காங்க. அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய நால்வரின் பாதை சார்பாக சிறப்பு செய்யப்படுது. ஐயா வாங்க, நீங்க வாங்க. நாம இலங்கை போறதுக்கு ஒரு 7 நாட்கள் முன்னாடி இந்த லாக்டவுன் வந்ததுனால போக முடியல. ஐயா தான் முழுக்க முழுக்க இந்த வருடத்துக்கான இலங்கை யாத்திரைக்கு ஒருங்கிணைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 15 அன்பர்கள் அவர்களும் அவங்களோட உறவினர்களும் அவர்கள் சுற்றி இருக்க அன்பர்களும் கலந்துக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அதை பயணிக்க முடியாதாலும் அந்த நான் குரூப்பை லைவாக வச்சுக்கிட்டே இருக்கேன். தினமும் அந்த யாத்திரையை பற்றின செய்திகள் என்னென்ன நிலவரங்கள் அத்துணையுமே நான் ஒன்று விடாமல் வந்து மாதந்தோறும் எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். பர்சனலாக கேட்குறவங்களுக்கு அதுதான் நம்முடைய பொறுப்பு உணர்ச்சி. ஒரு நம்பி ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதில் எவ்வளோ ஸ்திரத்தன்மையாக அதை நம்ம இருக்கணும் அப்படின்றது தான். நான் மட்டும் இல்லை, உங்கள் எல்லார்கிட்டமும் கற்றுக்கிட்ட பாடம் அதை தான் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாருடைய இணைந்த கைகள் தான் இதற்கு வெற்றி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வாழ்த்து தெரிவித்த ஐயாவுக்கும் ஒரு மாதிரி நன்றிகள். கிட்டதாக எப்போவுமே ஒரு நிகழ்ச்சின்னா கடைசியில் ரஜினி தான் பேச வைப்பாங்களாம். அது போல் நம்முடைய திரு பாலகுமார் விழ ஐயா அவருடைய வாழ்த்துறை வாங்க ஐயா. என்னன்னா நான் அவங்க இல்லத்துக்கு பொதுமனை விழா கூப்பிட்டுருந்தாங்க. நான் கொஞ்சம் ஒரு 8 நாள் கொஞ்சம் குவாரண்டைன்ல இருக்க வேண்டியதா போச்சு. ஆஃபீஸ்ல பக்கத்துல ஒருத்தவங்க இருந்ததுனால ஒரு 8 நாள் போக முடியல. அது சொல்ல முடியல, ஒரு நெகட்டிவ் ஆயிடும்ன்றதுக்காக சொல்ல முடியல. அதுக்கு தாயா வர முடியல, மன்னிக்கணும். வந்தீங்கய்யா, மனதால வந்துருங்கய்யா. அன்பு உள்ளங்களே, வங்கியில இருக்கும் பொழுது வாட்ஸ்அப் அரங்கம் தெரிஞ்சது. அரங்கம் தெரிஞ்சிருக்கு. அன்பு சுரேஷ் ஐயா தான் இருந்தாங்க. சரி, எல்லாரையும் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. நேராக டிரைவர் இருப்பாங்க, அதை போய் வரலாம். வந்த ஒரு நேரம் நல்ல நிகழ்ச்சி. ஒரு பணி செய்யும்பொழுது எந்த இடைவெளும் வரும் கவலையே கூடாது. மன திருப்தியோட நாம செய்யறோம். யார் எதை சொன்னாலும் அவன் பார்த்துக்கணும். நாம ஒரு கருவி. இதுதான் தேமையா சொல்லுவாங்க, அறுவை சிகிச்சைக்கு போறீங்க, மருத்துவமனையில் மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்கிறார். செய்யக்கூடிய கருவி சிசர், செய்பவர் மருத்துவர். நன்றி யாருக்கு சொல்றீங்க? யாருக்கு சொல்றீங்க? மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்கிறார். அப்போ இந்த பணியை செய்யறது நாம இல்ல, யாரு உள்ள உட்கார்ந்து இருக்கிற அவர் தான் செய்யறோம். நாம யாரு? சிஸ்டர். நாம கத்திரிக்கோள், நாம கருவி. இப்படி நினைச்சு செய்தோம்னா எந்த இடர்பாடும் இல்லை. வேண்டுதல் வேண்டாம இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடுமையில. அப்படி அருமை தம்பி நல்லா சிறப்பா செயல்படுறாரு. எல்லாரும் அவங்க கூட இருக்கீங்க, நானே எப்பவும் டைம் வருவேன். தொழில் அதுவும் இப்போ இரவு நான் திரும்ப போயிட்டு குன்றத்தூர் போயிட்டு ஐயா, வீடே அங்கதான். அதனால எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ தம்பிக்கு உறுதியா நிச்சயம் இருப்போம். ஒரு நல்லா வளரட்டும். ஐயா சொன்ன மாதிரி ஒரு நால்வர் பாதை ஆரம்பிச்சாங்க, இப்போ ஒரு இதழ் ஆரம்பிச்சிருக்காங்க. வளருங்க, வளருங்க. பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, பசியின்றி பிணையின்றி வாழ்க, வாழ்த்தோடு வாழ்க, நலமென்று நெறியோடு பெறுக, வான் தந்த மழையாக வாழ்க, வளம் கண்டு நலம் கண்டு வாழ்க,
என் தந்த மலர் போல வாழ்க, தெய்வத்தின் அருள் என்றும் பெருக, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்ல கூறும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. மலர் கவி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடத்துல நடத்துவோம். இந்த ஆண்டு 17வது ஆண்டு நடராஜன் கொரோனா காலத்துல இருக்கிறதுனால இங்க வச்சிருக்கிறோம். எல்லாரும் முகம் முகக்கவசம் அணிந்து ஒரு மாதிரி ஒரு கட்டு திருவாதிருக்குள்ள வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். திருவாதிருக்குள்ள காலை 7 மணிக்கு தொடங்கணும், 12:30 முடியணும்னு நினைக்கிறோம். இரவே எப்படி செய்யறானோ
Thank you.
பண்ணிடலாமா?